அந்தரங்கா. தயா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? புத்தி இல்ல? இல்ல. மூளை இல்ல? இல்ல. மானா வக்கம் சூடு சொரணா உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்னதான் இருக்குது? உன் மேல எனக்கு ஆசையா இருக்குது. ஆசையா இருக்குது? அந்த ஆசையை ஒரு கூடையில வச்சுட்டு தெரு தெருவா வித்துட்டு போ. யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கட்டும். ஐயோ ஐயோ, என்ன இந்த முடிவுக்கு வந்து போறியே? இதோட வெட்டி கொடுத்துறேன். புடவை விட மாட்டேன் பூங்குயிலே. அந்தரங்கம் இதை விட அந்தரங்கமான இடம் இனிமே கிடையாது. என்ன அந்தரங்கத்தை சொல்ல? அந்தரங்க என்ன சொல்ற? மறுத்த பலாக்கார. என்னுடைய அது பாவம். ஐயோ அப்பான்னு அலருது. காதலியாவது மொண்ணாங்கட்டியாவது முகரைய பாரு. ஏமா நீ யார் மாதிரி? நானு அரண்மனையில தோழிங்க. தோழியா? ஆமா, இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே. ரெண்டு அறை கொடுத்து இவனை விரட்டி விடாம சுத்த பொம்பளையா இருக்கிய. போமா. ஐயா நீ எங்க போற? பச்சை நீ எங்க போற? நீ போ, நீ போ, நீ பக்க, நீ போ. ஐயோ நீ எங்க போற? எங்க போற? என்ன என்ன பாது? இந்த டேப் படிக்கிற சொக்கம் கூட வந்த பொண்ணு இல்ல நீ? அவன் உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவா? இல்ல பாப்பா. பாப்பனா? நான் அப்பவே நினைச்சேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ. ஆயிருக்காது ஆயிருக்காது தெரியுது. அப்போ சரதானே? சரதான் சரதான். நான் யோசனை பண்ண அந்த பொண்ணை போச்சுன பாரு, அப்பவே எனக்கு தெரியும். என்ன செய்யறது? பிரம்ம நம்ம ரெண்டு பேருக்கு இப்படித்தான்னு. அது கொஞ்சம் புடிபட்டதுன்னா குழந்தை முன்ன விறகு கடை வச்சிருந்தியா? இல்ல இல்ல, பேச்ச சொருக்கு பாசி. தும் தும் தா தா தும் தும் தா. கொஞ்சம் ஓங்கி அடிடா. அடா யோகியா, நான் கொஞ்சம் ஏமாந்துருந்திருந்தா என் கண்ணே போயிருக்கும் இந்நேரம். இல்ல 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 இல்ல, ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க, எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. நீ டேப் வாசிக்க லாயக்கு இல்ல. வீட்டுல இந்த ஓலைச்சோடியில அது இருந்தா போய் வாசி. ஐயா போ போற. ஐயா ஏய் பேசாம போடா. என்ன வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னங்க ஐயா இது? உங்க வீட்டை தேடி வந்து அப்படிதான் மரியாதை பண்றதா? யாரப்பா நீ? இல்ல இல்ல, நானு அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு, அவரு நினைச்சிட்டு அடிச்சிட்டேன். ஓஹோ, தலகிட ஒருத்தன் போறானே. ஆமா, நீ யாரப்பா? நானா? மரதநாட்டு சக்கரவர்த்தி. இல்ல இல்ல இல்ல, சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற சேவகன்னு சொல்ல வந்தேன். சரி, நீ இங்க வந்த? சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா இல்லையா? அப்பாவா? ஏதப்பா? என்ன ஏதப்பா? அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கன். அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு. அப்படியா? நான் தான் அந்த சொக்கன். சொக்கனா? ஆமா. ஓஹோ, உங்க பேத்தி இல்ல? பேத்தி? என்ன பேத்தி? அதான் அந்த வில்லம்பெல்லாம் கையில வச்சுட்டு குறி பாத்துக்கிட்டே இருக்குமே. அது என் பேத்தி? சொக்கி. சொக்கி என் பேத்தி. என்ன சொக்கி? சொக்கி பேத்தி. அது என் பேத்தி தான். நீ உட்கார் சொல்றேன். என்ன? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரே ஆசை. ஆசை? அவளுக்கு? அதுக்கு என் மேல ஆசைதான். ஏன் ஐயோ? கல்யாணம் எல்லாம் உங்களை கேட்டுதான். ஐயோ, என் தலை சுத்துதே. ஏன் சுத்தணும்? கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். செலவா? ஏப்பா, நீ அவகிட்ட பேசிருக்கியா? பேசுறதா? ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே. ஐயோ,
கைய தொட்டா போதும், கண்ணத்தை தடவனா சொல்றேன். எதையும் மறைச்சு வைக்கப்படாதுல்ல, உண்மையை சொல்லிடணும். என்ன உண்மை பா, குளிக்க வர்றேன்னு சொல்லுவா, நானும் தயாரா காத்துக்கிட்டு இருப்பேன். ரெண்டு பேரும் தண்ணியில குதிச்சு என்ன இது சொக்கி, ஏதோ ஒரே குழப்பமாயி போச்சு. இதெல்லாம் சொல்லப்படாதோ, ஆபத்து வந்துடுமோ. வந்துடுமோ என்ன, இதோ வருது. ஐயோ நீயா? நானேதான், வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சியா? இரு வர்றேன். என்ன அது, என்ன 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 எடுக்க போற? அஜுகோ அம்பு, இதுலடா அம்பு. அம்மா பாய இரு, ஒன்னாலே செத்துருவா. ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்தான். வேற பொண்ணு கிட்டயா? விட்டேன் மேல ஒரு அம்ப. நல்ல வேளை அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டு. அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அண்ணே பொண்ணே பொம்பளைங்க விஷயத்துல எல்லாரும் தான் போய் சொல்றாங்க. இத ஒரு பெருசு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க, மறந்துருங்க. உண்மை உண்மை அப்படியா? எல்லாரும் அந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம், இந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம். மடப்பாய் வழக்கமா வச்சு அப்படியா? நானும் சொல்லிருக்கேன். ஆமா, என்ன ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில் ஒண்ணு இல்லையா? காதல், அவ்வளவுதான். காதல் இந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு. பல முறையா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத, ஒரு முறைய சொல்லுங்களேன். அதாவது ஒண்ணு கேளு, பொண்ணை மேங்க வைக்கணும், முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும். காதலுக்கு சவுரி முடிக்கும் எப்படி முடி போடுறது? இருக்கு இருக்கு. எப்படி இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம். இப்போ நல்லா கான கான கானா கான கான கானா என்னவா? ஐயோ காங்காவுக்கு அடுத்தது டாவா? ஐயா கொஞ்சம் இருங்க. ஆமா, இந்த ஆடு இதுவரை படிக்கவே இல்லையா? தெரியலையா? அம்மா, நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த? அடமுட்டாள். என்ன முட்டாளா? படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. அதுவும் சரிதான். நீ உட்காரப்பா. ஆமா, உன் சங்கதி என்னாச்சு? அடையா ஐயா, சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகிற? என்னப்பா? அட, இது வாசிக்க தெரியுமா? அதெல்லாம் இல்லையா. இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா? எதுக்கு? இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்கிறாங்க, இது மூணுலயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணை எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம். அதுக்கு இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணணும். எப்படி முடியும்? இது என்ன பிரமாதம்? உனக்கு என்ன தெரியும்? யோ யோ யோ, இத பாரு, இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு? அடே, இதான் சின்ன கோடு.
எனக்கு தெரியலையே. நீ படிச்சவன் பாரு, அவனை போய் முட்டாளன்னு சொல்லியே. சரி விடுங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆ ஐயா, கொஞ்சம் எழுந்து வாங்க. என்னப்பா பசிக்குதா? இல்லையா. இது என்ன இது? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இந்த இலை மேல இதை வச்சு இந்த தண்ணியை சிந்தாத, இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா? இழுத்தா வருது. எப்படி முடியும்? 1000 தடவை செய்து பார்த்துட்டேன். இந்த பாருங்க எப்படி வருது. எப்படி இத தொடப்படாது? ஆமா, இந்த இலை வெளியே வந்துடணும். ஆமா அவ்வளவுதானே? இந்த பாத்துக்கோ. ஆஹா, இது ஏன் உளையில தகிலியே? ஆமா, அந்த பொண்ணு யாரு? அந்தரங்க. இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணா? அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராஜா மாதிரி இருப்பேன். அப்போ ராஜா விட்டு பொண்ணா? ராஜா பொண்ணுதான். ஓஹோ, அப்போ செய்ய வேண்டிதான். ஆமா, இன்னொரு போட்டி நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன். என்னடாது? என்னது? கொஞ்சம் இருங்களே. மண்ணு இது என்னவா? என்றதா விஷயம் இருக்கு. இந்த மண்ணு இருக்குல்ல? ஆமா, இதுல 3 விரல்ல இப்படி கோடு போடணும். இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும். எப்படி முடியும்? அப்படியா? அதுக்கு என்ன நடு விரல அப்படியே ஆட்டணும்? இல்லையே, 3 விரலும் இல்ல அப்படி ஆடுது. அப்படியா? ஆமா, இரு இந்த போட்டேன் பாத்துக்க. எப்படி இது? இங்க இங்க இன்னொரு தடை இங்க இருந்து பாக்குறேன் பாரு. எப்பா என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா? என் செய்யம்மா? அது ஏ, நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை உடை பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா. இந்த ராஜ நடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். அறியாயோ? அறிஞ அறிஞ ஐயா. வாருங்கள் வாருங்கள், வாசனத்தில் அமருங்கள். சற்று பொறுங்கள், இதோ ஒரு. ஆமா, என்னமோ ராஜான்னு சொன்ன. சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை. பரம்பரை ராஜா இல்லையா? நேத்து வந்தவரா? எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னது? ஒரே அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்கா? ஆமா, கொண்டாங்க அப்படி கொண்டாங்க. அதை கூட கழட்டுங்க, இது அசிங்கமா தான் இருக்கு. ஐயா, ராஜா பொன்னம்பலம் அவர்களே. இதோ வந்தோம் வந்தோம். இவரை எங்கோ பார்த்ததாக. நான் தான் டேப் அடிக்கிற சொக்கன். ஆம் சொக்கன் சொக்கன், யாம் கண்டு கழித்தோம் தர்பாரிலே. அப்பா சாதாரணமா பேசுங்களேப்பா. அங்க நான் பேச இயலவில்லையே. ராஜா மாதிரியே பேசுகின்றாரே. இப்பொழுது என்ன ராஜா, அந்த காலத்திலே 1000 பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதையெல்லாம்? இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க கேட்ட 3 கேள்விக்கும் பதில் கொண்டாந்து இருக்கிறேன். அதே கேள்வி மறுபடியும் கேளுங்க. அதுதானே முடியாது. அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருகிட்டயாவது பதில் கேட்டுக்கிட்டு வந்திருப்ப. இன்னைக்கு வேற கேள்வி. எதுக்காக புது கேள்வி? அந்த பழைய கேள்வி. சரி, புது கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒரு குளத்துல கொஞ்சம் பூவு இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவுலையும் 2 குருவியா உட்கார்ந்தா 1 பூ மிச்சம். ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா 1 குருவி மிச்சம். அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது, எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐயைய, இது எதாத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா 10 5 என்ன, 4 3 என்ன? 4 3 4 3மா?
எப்படி போச்சுடா? அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மூணு பூவு நாலு குருவி அப்படி பறந்து வந்தது, ரெண்டு ரெண்டா குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது, இப்ப ஒரு குருவி மிச்சம். அண்ணே சரியா சொன்னால? ஆமா சொன்னேன். ஆஹா, மருமகனே மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க, இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா மாமா மாமா மா மாமா மாமா மா. சரி சரி, அது ஒண்ணா எண்ணு, எத்தனை மான்னு எண்ணு, எண்ணு எண்ணு. சரிதான், உப்புமா ஒருமா ரெண்டுமா ஒன்பதுமா பத்துமா, உப்புமா பத்துமா, உப்புமா பத்துமா, உப்புமா பத்துமா, உப்புமா. அப்பா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இனிமே சோதனை வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய் மாலையை? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அதனால அவர்கள் ஆரம்பிச்சாரு முடிச்சவாமா. வாங்க வாங்க, வணக்கம். வாங்கம்மா, உங்களை தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே. இப்ப இளவரசர் எங்க போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அப்ப இல்லையாங்க, அதுதான் என்ன கூப்பிடல போல இருக்கு. எங்கதான் போயிருக்காரு? யாருக்கு தெரியும்? அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான். அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது. அட, போனவர் தானா வர்றாரு. அந்தரங்க, உன்னை ஒரு பச்சை சுத்திக்கிட்டே இருந்தானே, அவன் எங்க? அது இப்ப சுத்துறத விட்டுட்டு விரட்டிக்கிட்டு தெரியுது. போனா போதும், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க. ஏன், அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்குதான் கல்யாணம். அடடா, அது அதே வருத. இங்க வந்து காதல கத்திரிக்காயன்னு உளர போகுது. நான் வர்றேன். ஏய் ஏய், அந்தரங்க, ஏய் உனக்கா என்ன அக்கறம்? அது ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு எல்லாமே சொல்றிய. ராஜகுமாரியா? ஐயய்யா, அவ ராஜகுமாரி இல்லீங்க, சாதாரண தோழி. ஐயோயோ, என்னப்பா ஐயய்யா, தோழிய வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ? அம்மா, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு. நம் இளவரசன் வரட்டும், நாடகம் ஆடுற நீ. ஐயோயோ தங்கச்சி, தங்கச்சி, இது இளவரசி, இளவரசி என்ன? நம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சுது. நீ தோழி, நீ தோழி, தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே. அவன் தான் அந்த டேப் படிக்கிற சொக்கனுக்கு. நீங்கெல்லாம் சேர்ந்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படம் வாய்ப்பேன். இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே, அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? அதுதான் தெரியல. இதை நான் போய் கேட்டு வந்து. ஐயோ, நீய போய் ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவோ போல இருக்க. ஏன் நான் தமுக்கு அடிக்கிறேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் படிச்சு பாட போறான். டேப் படிச்சு ஆபத்தின் அறிகுறி ஆரம்பமாகி விட்டது. அது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சது. நீ என்னைக்கு இளவரசி ஆகிறேன்னு சொன்னி அன்னைக்கு ஆரம்பமாயி போச்சுதே. இப்போ ஒண்ணும் குடிமொழி போலாமா? நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மருத நகரத்துக்கு போய் சக்கரவர்த்தி கால விழுந்து. நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு, தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. நாங்க எங்கயாவது ஓடி போயிடுறோம், ஓடி போயிடுறோம் அப்படின்னு கேட்கலாமா? அண்ணா கேட்கலாமா? ஆ கேட்கலாம், கேட்கலாம். பைத்தியக்காரத்தனம் என்ன இது? தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஐயா முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் வழிய வேண்டும். என்னது இது? வழி சொல்லுகிறேன். ஐயோ, இது இது நாம் சொக்க சொக்கி ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து கட்டிப்படுங்க. இந்த என்ன அது? சத்தம் போடாது, இது அச்சார தொகை. இதை வச்சுக்கிட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சிங்க, உங்களுக்கு 30 காணி நலம் கொடுக்கப்படும். 30 காணி? 30 காணியா? முறை வீட்டு கூட கரைச்சான், அர்ஜுன ராஜன் தேர வீட்டு கீழே குதிச்சான். என்ன அது? ஒத்திக்க பார்த்து ஆளா கொண்டுடுவீங்க போல இருக்கு. இதுக்குத்தான் சொல்றேன், மரக்கத்தி வச்சுக்கும் வச்சுக்கும்னு. ஆமா, நான் தான் கேக்குறேன், கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி எதுக்கியா? இந்த மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீர மரமாட்டேங்குது. இந்த நிஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும்,
இந்த நம்ம வழி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்கும் உதவும் பாரு. அக்கா தண்ணிக்கு போவோமா? போலாமா. ஐயா வணக்கம். 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 என்ன ஜுரமா? ஜுரமா போத்திட்டு இருக்கீங்க? அதுவா? இது பெரிய மனுஷத்தன்மை. பெரிய மனுஷன்? அப்ப பெரிய மனுஷங்களே உட்காருங்க. என்ன என்ன எங்க வந்தீங்க? அதாவது நம்ம பக்கத்து ஊர் மிராசாரி வரு, சொந்தமா கோயில் கட்டியிருக்காரு. இப்பவா? ஆமா. சரி, கும்பாபிஷேகத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல, ஏன்னா மகரக்கட்டு வந்துடுச்சு, கூத்துக்கு தான் போறது. அப்படி சொல்லப்படாது. நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும், அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியா? ஆமா. ஒரே ஒரு முறை? ஒரு முறை. சரி வர்றேன். கச்சேரி எல்லாம் கலாட்டா கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா? நீங்க அங்க வந்து பாருங்க, ஒரு பய கிச்சனு சத்தம் போட முடியுமா? ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கிரி. போக்கிரி? எம்மாடி நான் வரலையா பாட்டு? என்ன அது போக்கிரி சொல்லி காரிக்கே கெடுத்துட்டியே ஐயா. அவர் கிடக்குறாருங்க. நான் பரம சாதுங்க. பரம சாதுங்க. சாதுவா? அப்ப நான் வரலையா பாட்டு கச்சேரிக்கு? ஏங்க அங்க ஏதாவது கலாட்டா கலாட்டா நடக்கும், நீரு சாது பேசாம உட்கார்ந்துருப்பேரு. சின்ன பெரிய வம்பா போச்சு ஐயா. இப்படி வாங்க, நான் போக்கிரியும் இல்ல சாதுவும் இல்ல, நடுத்தரம். போச்சுடா, இதெல்லாம் பெரிய அபாயம். ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா. நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. சரி, அந்த கவலைய வேண்டாம், எல்லாம் தயாரா இருக்கு. உட்காருங்க. மெதுவா மெதுவா உடச்சிடாதீங்க. வரட்டுமாக்கா? அட திருட்டு மனுஷா. என்னக்கா? கூத்துக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன். என்ன ஏமாத்துறதுக்காக நிஜக்கத்திய கொண்டாந்து முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும். என்னையா ஏமாத்துறது? நீ போயிட்டு வாமா. அவ்வளவையும் குடிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீயும் புறப்பட்டு சீக்கிரம். ஓஹோ, அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம. என்ன உனக்கு தெரியாம என்னது? போய் வேற உடையெல்லாம் மாத்தி வச்சுக்கிறோம். இறங்குக்கல. இறங்கலா? பெரிய கொலை. நீங்க என்ன, எத்தனையோ பேர் தான் கலைய கொலை செய்யறாங்க. இப்ப நாங்க செய்ய போற கொலை கலையே இல்ல, உங்க தலைய. இறங்குங்க. கொலை? என்னைய கொல்ல போறீங்கப்போ? உங்க ரெண்டு பேரையும் கொன்னா எங்களுக்கு 30 ஏக்கர் நிலமில கிடைக்கும். 30 ஏக்கரா? மனுஷனை விட ஏக்கரா பெருசு. ஏக்கர் தான் பெருசு. ஏக்கர் பெருசா? ஆமா. சுக்கி சுக்கி, இது என்ன போல? என்னம்மா ரகசியம் பேசுற? ஒண்ணும் இல்ல, அந்த இஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்பிடு கும்பிடு. அருளானந்த பூஜித அக்ஷய பாத்திர அம்புஜனே, இந்த மகாபாவிங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக. இவர் பெரிய பக்தர், இவர் சொன்ன உடனே மாறி போகும். குனி ஐயா, மெதுவா வெட்டுங்க, நோகாம. ஏன்னா நான் இதுக்கு முன்னே செத்ததே இல்ல. குனிங்க. என்ன மரக்கத்தி? கத்தியடு. பாவி,
இப்ப உனக்கு வேண்டிய நிலம் 3 அடி அகலம் 6 அடி நீட்டம் 30 ஏக்கர் எதுக்கு? ஆசைக்கோரளவில்லை இந்த அகிலமே. பாதம் பாதம், எப்படி என் வேலை மறக்கத்தி? அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியனுடைய புத்திசாலித்தனம் தான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க. பாருங்க, ரொம்ப நேரம் இங்க இருக்கப்படாது, அம்ப எடுத்துக்கோங்க போவோம்.